ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாரிங் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, புதுசாக எல்லா சேனல் பார்த்துருந்தீங்கனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸ் தான் கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன பண்ணால், நம்ம இந்த மாடல் கிட்டத்தட்ட க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணலாம். என்ன பண்ணால், இது லைட்டாக உள்ளே வர மாதிரி, ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா வளைஞ்ச அப்படி. ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா இதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூ பிரிட் க்ரியேட் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்திங்களா இந்த உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கட் கட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ஒரு மாடிஃபயர் ஆட் பண்ண போகிறோம். என்ன மாடிஃபயர் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு தான் ஆட் பண்ண ஒரு மாடிஃபயர் தான். ஓகே, ஆல்ரெடி மிரர் அப்படியே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு சப் டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயர் தான். ஓகே, கொடுத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் உள்ள பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா, ரெண்டர் ஒரு இது இன்க்ரீஸ் பண்ணிட்டு வியூ போட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்க எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அதோட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வியூ வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நேம் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் எடுக்கணும். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்னா இதே என்னவெல் பண்ணிக்கிறேன், ஷார்ட்கட் எனவெல் பண்ணிக்கிறேன், மறந்துட்டேன். ஓகே, டெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ எழுத்திட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அதிலேயே கொடுத்துருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கும். ஆனால் நம்மளோட விருப்பப்பட்ட டெக்ஸ்ட் இங்கே ரைட் பண்ண முடியாது, அதனால் நம்ம டேப் எடுத்து எடிட் முடிக்க போயிட்டு அதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே நான் வந்து சைலண்ட் லெஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டேப் அடிச்சு வெளியே வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோடய சைஸ் பெருசாக இருக்குது. அதுக்கு நம்ம நார்மலாக அதுலேயும் டெக்ஸ்ட் மாடிஃபை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே ஏன் இருக்கு பாருங்க, இதை கொடுத்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளா நம்மளா ஸ்கேல் பண்ணும் பார்த்திங்கன்னா அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நடுவில் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்கேல் எக்ஸ் அப்படிங்கிற ஓரளவுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஸ்கேல் இசட் அப்படிங்கிற ஓரளவுக்கு, சாரி ஸ்கேல் ஒய் அப்படிங்கிற ஓரளவுக்கு கொடுத்துட்டு இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே வரணும் இல்லையா, அதுக்காக நான் இங்கே நார்மலாக இப்போ ஒரு இந்த ஆப்ஜெக்ட் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதேமாதிரி டெக்ஸ்ட்டுக்கு இருக்குது. ஓகே, டெக்ஸ்ட்டோட பேசிக் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்கு. இதை நம்ம ரெசல்யூஷன் ரொம்ப டீப்பாக பார்க்குற பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற வருதும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெவல், ஓகே அந்த எஜ்ஜஸ் வந்து இதாக இருக்கா பெவல். அதுக்கப்புறம் ஃபாண்ட், மேக்ஸிமம் ஃபாண்ட் தான் அதிகமாக இது பண்ணுவோம். ஓகே, இதில் நம்ம வந்து ஃபாண்டில் மாற்ற போகிறது கிடையாது, ஜஸ்ட் பேசிக் தான். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அழுத்தி தான் அழுத்திட்டு இப்போ நான் மேலே தூக்குறேன். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியுதா? ஓகே, இன்க்ரீஸ் பண்ணி மேலே வச்சிட்டோம். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் எடுக்குது அப்படின்னா, அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வலுவலு இதாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆஃப்செட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இதாகும் ஷேப்பில். ஓகே, அதை நாம் இது பண்ணியாச்சு. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு இல்லை லைட்டாக உள்ளே தள்ளிக்கலாம், தள்ளிக்கலாம் தள்ளிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சைஸியே குறைச்சாலும் குறைச்சோம், எக்ஸ்ட்ரூட் குறைச்சனாலும் ஸ்ட்ரெயிட்டே இதாயிரும். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா அந்த இது இதாயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடல் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கலர் கொடுக்குறது தான். ஓகே, இதுக்கு நம்ம அந்த டெக்ஸ்டோட சைஸ் குறைச்சிக்கலாம்னு குறைச்சிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான், குறைச்சிட்டு மிடியில் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, வச்சு வச்சாலும் தான் லைட்டாக தள்ளி வச்சுக்கோம் நம்மளோட இதுக்காக. வச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கலர் கலர் வந்து நம்ம ரெண்டுக்கும் ஒரே கலர் தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்பேனரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒரே இதாக இருக்கும். ஏன்னா ஒரே இதில் தான், அதாவது ஒரே ஷேப்பில் தான் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்னும் ரொம்ப டீட்டெயிலிங்காக பிபிஆர் டெக்ஸ்டர்ஸ்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாக அது டெக்ஸ்டர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதாவது பிபிஆர் டெக்ஸ்டர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதை நம்ம ஒரு வேளை வாங்கணும், அதாவது ஒரு வேளை நம்ம அந்த பிபிஆர் டெக்ஸ்டர்ஸ் நெட்டு வந்து எடுக்க நினச்சோம்னா அது வந்து பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ வந்து நம்ம நார்மலாக மெட்டல்னு சொல்லிட்டு நான் ஒரு இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வேர், ஓகே இங்கே பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் டெக்ஸ்டர்னு சொல்லி ஆல்ரெடி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஓகே இங்கே வச்சுருக்கேண்ணா. ஃபஸ்ட் நான் ஷேடர் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதை மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்து இதில் கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டேன். ஓகே, பேஸ் கலரில் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ தான் நான் டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு அப்படி தெரியுது. ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு லைட்டாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஷேடர் எடிட்டர் போகலாம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் பேஸ்கிலேருந்து ஆட் பண்ணிட்டோம். பேஸ்கில் நம்ம ஆட் பண்ணாலும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது, ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சுட்டோம். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓரளவுக்கு தான் கிடைக்குது. ஓகே, இதுக்கு நம்ம சின்ன சின்ன ரொம்ப வேணால் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இது ஒரு மெட்டல், ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு மெட்டாலிக்னு வந்து ஜீரோ இருக்கும், அதை நம்ம வந்து ஃபுல்லாக வச்சிடணும். ஓகே, ஃபுல்லாக வச்சுனு பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு இது கிடைக்கிது. ஆனால் பட் ஆனால் பிளாக் ஆகிருக்கு. அது பிளாக் என்ன ரீசன் அப்படின்னா எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிளாக் இருக்கிறதுனால தான். ஓகே, இதுக்கு முன்னாடி வருஷன்ஸ் வந்து எமிஷன் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகே, நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது, அதாவது லோ பாலியில் ஸ்பேனர் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஓகே, வச்சுட்டோம். இதில் நம்ம உள்ளே வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரஃப்னஸ் குறைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம ஓரளவு குறைச்சிக்கலாம். ஓகே, இந்தளவு குறைச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இது ஃபீல் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடர் எடிட்டரில் போயிட்டு வேறு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, மெட்டல் நம்ம ஃபுல்லாக வச்சுக்குவோம். வச்சுட்டு அதேமாதிரி எமிஷன் வந்து குறைச்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது நம்ம ஆப்ஷன் உள்ள எனபிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணால் நம்ம ரெண்டர் வியூவில் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா அந்த பிபிஆர் டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலாக பிபிஆர் டெக்ஸ்ட் வந்து கிடச்சிது, பட் ஆனால் கிடச்சி நம்ம உள்ள அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நேரம் வந்துச்சு. என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே. அது என்னச்சு அப்படின்னா நம்ம நிறைய டெக்ஸ்ட் வந்து வெளியிருந்து எடுத்து போட்டோம், அதாவது பிபிஆர் டெக்ஸ்ட் இல்லாமல் வேறு டெக்ஸ்ட் வந்து வெளியே எடுத்து போட்டோம். என்னச்சு அப்படின்னா இப்போ நம்ம மிரர் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொல்லிக்கலன்னு அப்படி நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே இது செலக்டில் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் சைடு மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த ஒன் சைடு மட்டும் நம்ம பண்ணுற மாதிரியும் இந்த ஒன் சைடு மட்டும் பண்ணுற மாதிரியும் இது எல்லாமே மிரரில் வர மாதிரி பண்ணிவிட்டு நான் அதே தனியாக டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு சில டெக்ஸ்ட் வந்து உள்ள ஆட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னா அதை நாம் மிரர் பண்ணது வந்து தெளிவாக தெரிஞ்சு, அதாவது வந்து சின்ன சின்ன கலர் வேஷன் வந்து தெளிவாக தெரிஞ்சு, அதனால தான் நான் வந்து நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நிறைய இது வருதுன்னு சொல்லிட்டு அப்போ நார்மலாக இந்த சிங்கிள் மிரரே போட்டிருக்கேன். ஓகே, நம்ம பண்ணிட்டோம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டோம். அப்படியே டெக்ஸ்ட்னு கொஞ்சம் நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த எமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா லைக் கொஞ்சம் தெரியும் டெக்ஸ்ட்டு. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சு, அதாவது லோ பாலி மாதிரி தான் தெரியுது, ஹை பாலி வேணால் அந்த நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் நம்ம பிடிச்ச மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ரெண்டு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து ஒரிஜினல் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம லைட் செட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஓகே என்வாயன்மெண்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, நான் என்வாயன்மெண்ட்டுக்கு என்வாயன்மெண்ட் டெக்ஸ்சர் போயிட்டோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி இது கலர் வந்து ஆல்ரெடி லைட்டாக ஒயிட் அப்படிங்கிறது நம்ம எமிஷனில் கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்வாயன்மெண்ட்டில் ஏதோ ஒரு கலர் திக் கலர் இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் தான் உள்ளே வந்து அப்படி இதாகும். இப்போ நான் என்ன பண்ணால் இப்போ நான் அந்த ப்ளூ கலர் இருக்குன்னு இந்த கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூ கலர் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது நம்ம ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபோட்டோவை கொடுக்கணும், அதாவது ஒரு பகல் எடுத்த மாதிரி இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடாத மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதே கொடுத்து பார்ப்போம் நம்மளை வச்சு எடிட் பண்ணதான். ஓகே, ஆக்சுவலாக கொடுத்துட்டோன்னையும் அந்த ஃபீல் வந்துருச்சு. அதை நான் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட், அதாவது ஃபிலிமில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு. பட் ஆனால் இன்னும் டார்க்காக தெரியுது ரீசன் என்ன அப்படின்னா நம்ம லைட் இருக்கா பிள்ளைங்க. ஓகே, அவர் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இதில் எப்படி தெரிஞ்சோ அதே மாதிரி இதுலேயும் தெரியுது. ஓகே, நம்ம கொஞ்சம் இதாக கட்டலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ எழுத்திட்டு ஒரு பிளேன் எழுத்தி ஸ்கேல் போட்டுட்ருவோம். ஓகே, போட்டுவிட்டு கீழே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோ. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஒன் அப்படி இப்படியாக வச்சுட்டு ஓகே ரெண்டு தனித்தனியாக இருக்குல்ல ஒன். ஓகே, இது ரெண்டு ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனர் செஞ்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ட்விட்டரில் வந்து மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.